நான் உங்க இலக்கியா குமரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்ட். ஆமாங்க, நம்ம நார்மலா யூஸ் பண்ணும் பொழுது ப்ரொனன்சியேஷன்ல இந்த மிஸ்டேக்க நம்ம விடவே மாட்டோம். ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீட்டா ஸ்டைலா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இதை நம்ம எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் வரும், கூடவே ஒரு தயக்கம் கலந்த பயம் வரும் இல்லையா? ஏன்னா ஸ்டேஷனரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ப்ரொனன்சியேஷன் வேணா சேமா இருக்கும், ஆனா ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இங்க ஸ்டேஷனரியோட லாஸ்ட் லெட்டர், லாஸ்ட் போர் லெட்டர்ஸ் பாருங்க, NARY அப்படின்னு முடியுது. இங்க ஸ்டேஷனரியோட லாஸ்ட் போர் லெட்டர்ஸ் NERY அப்படின்னு முடியுது. அப்போ இந்த ஸ்டேஷனரி ARY எந்த இடத்துல நம்ம எழுதும் பொழுது யூஸ் பண்ணணும் அண்ட் ERY எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம எழுதும் பொழுது தயங்குவோம் இல்லையா? அப்ப இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேஷனரி ARY, அப்ப இந்த ஸ்டேஷனரிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து நகராம ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்கு, பொருளுக்கு ஒரு மூமெண்டே இல்ல, ஒரே இடத்துல ஆடாம அசையாம ஐடலா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஸ்பெல்லிங்க யூஸ் பண்ணலாம், ஸ்டேஷனரி. தட் இஸ் STATIONARY. சோ வித்தவுட் மூவிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். Without moving சொல்லலாம், இல்ல stable சொல்லலாம், இல்ல constant சொல்லலாம். So whatever it is. அப்ப ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து நகராம இருக்கு அப்படின்னா that is called stationary. The spellings end with ARY. Are you clear? So next one, stationery. இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சில ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆபீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதான் நம்ம ஸ்டேஷனரி ஷாப், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், பென், பேப்பர், பென்சில், ரைட்டிங் பேட் இந்த மாதிரி. சோ ERY அப்படின்னா அங்க என்னன்னா மெட்டீரியல்ஸ். ஒர்க்கிங் மெட்டீரியல்ஸ் or office materials. So இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்டேஷனரி ARY மீன் பண்றது வித்தவுட் மூவிங் ஸ்டேபிள் கான்ஸ்டன்ட். ஸ்டேஷனரி ERY மென்ஷன் பண்றது ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், ஆபீஸ் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. சோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரி அப்படின்ற ப்ரொனன்சியேஷன்ல இருந்து இந்த ஸ்பெல்லிங்க எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிருக்கோம் இல்லையா? சோ இங்கிலீஷ் பேசுறதும் எழுதுறதும் ரொம்பவே ஈஸி தான், ஆனா அதுல ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. சோ அந்த தயக்கங்களை கூச்சப்படாம நீங்க சால்வ் ஆக்கிட்டு கான்ஃபிடென்ட்டா உங்களோட நெக்ஸ்ட் மூவ் பாருங்க. தேங்க்யூ.